ஹலோ கைஸ், நான் உங்கள் விக்கி. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஓன் வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கோடிங்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, இது எல்லாமே ஃப்ரீ தான். ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் proofreehost.com டைப் பண்ணிக்கிங்க. இந்த proofreehost.com இதில் என்னென்னா, நமக்கு ஃப்ரீயாக ஹோஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதிலேருந்து நமக்கு டொமைன்லாம் ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது ரிஜிஸ்டர் கொடுத்துக்குங்க. ரிஜிஸ்டர் நவ். ரிஜிஸ்டர் நவ் கொடுத்தோடனே ரிஜிஸ்டர்ன்ற ஆப்ஷனுக்கும் இதில் இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். இமெயில் அட்ரஸ், நம்மளோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். number1tech@gmail.com. அடுத்து பாஸ்வேர்டு கொடுத்துக்குங்க. பாஸ்வேர்டு நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், எனக்கு தகுந்த மாதிரி நான் கொடுத்துக்குறேன். டிக் கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம இமெயில் அட்ரஸுக்கு ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் போயிருக்கோம். இமெயில் அட்ரஸ்க்குள்ளே போங்க. ப்ரோ ஃப்ரீ ஹோஸ்ட்லேருந்து நமக்கு அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் லிங்க் வந்திருக்கு. அதுக்குள்ளே போய்ட்டு ஆக்டிவேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. நம்மளுடைய அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் நியூ அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் அதுவாகவே காமிக்கும். Create new account கொடுத்துக்குங்க. Some ads will be come. Close it. Create new website. வந்துருச்சு. இதில் நமக்கான டொமைன் நேம் கொடுத்துங்க. டொமைன் நேம்னால் வேறு ஒன்றும் இல்லை, வெப்சைட்டோட நேம் தான். உங்களுக்கு என்ன நேமில் வெப்சைட் க்ரியேட் பண்ணணுன்னு ஆசையோ அந்த நேமில் க்ரியேட் கொடுத்துக்குங்க. நான் வந்து டெக் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். techgroup.unix.com அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த unix.com இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டு. இப்படி உங்களுக்கு வந்து techgroup.com அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னா நீங்கள் காசு பே பண்ணி க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வேண்டாம், unix.com-னே வச்சுக்கலாம். இப்போது நமக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சம் வெரிஃபிகேஷன் காமிக்கும். சிஸ்டம் வெரிஃபிகேஷன், டிராஃபிக் லைட்ஸ் காமிக்குது. ஸோ டிராஃபிக் லைட்ஸ் ஆல் ஆஃப் கொடுத்துங்க. இப்போ நமக்கு வெப்சைட் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை போய் வெப்சைட்டை கஸ்டமைஸ் பண்ணணும். இப்போ மேனேஜர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்குங்க. இதில் கண்ட்ரோல் பேனல்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்குங்க. இப்போது ஒரு பெர்மிஷன் கேட்கும். அதாவது எப்படின்னா, உங்களுடைய வெப்சைட்டில் ஏதாவது ஒரு இமெயிலோ ஏதோ ஒரு அன்வான்டட் ஒர்க் நடக்குது அப்படின்னா, அப்போ வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸுக்கு இமெயில் சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கான அப்ரூவ் தான். இமெயில் அட்ரஸுக்கு சென்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் கொடுத்துக்கலாம். ஸோ இட் வில் டேக் டு எ நியூ பேஜ். இந்த பேஜில் நம்ம வந்து வெப்சைட்டை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வேர்ட் ப்ரெஸ்ன்ற அப்ளிகேஷன் அது. அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் ப்ளஸ் ஆப் இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே போய்க்குங்க. இந்த ஆப் இன்ஸ்டாலருக்குள்ளே போனோடனையும் வேர்ட் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்கும், அதை இன்ஸ்டால் கொடுத்துங்க. இந்த வேர்ட் ப்ரெஸ்ஸை வச்சு தான் நம்மளுடைய வெப்சைட்டை கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் டொமைன் நேம்ன்ற இடத்துல நம்மளுடைய வெப்சைட் நேம் இருக்குது. அடுத்து சைட் நேம்ன்ற இடத்துல மை பிளாக்னு இருக்குது. அதனால் எனக்கு வேண்டாம். ஸோ டெக் குரூப்னு மாற்றிக்கிறேன்.
அடுத்து யூசர் நேம் அட்மின் யூசர் நேம் அட்மின் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் என்ன யூசர் நேம் இங்கே கொடுக்குறீங்களோ அது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் யூஸ் ஆகும். அட்மின் யூசர் நேம் நான் விக்கின்னு கொடுத்துக்கிறேன், அட்மின் பாஸ்வேர்ட் சம்திங் உங்களுக்கு தோணுறதை வச்சுக்கோங்க. பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு, இப்போ கீழே போய் இன்ஸ்டால் கொடுத்துங்க. இன்ஸ்டால் கொடுத்தோன்னே நம்மளுடைய வெப்சைட் க்ரியேட் ஆகிருச்சு. இதிலோட வெப்சைட்டோட நேம் http://techgroup.unix.com, இதை கிளிக் பண்ணிக்கங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய குரூப் அதாவது நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். இதுதான் நம்மளுடைய டிஃபால்ட்டு வெப்சைட் ஷோ பண்ணுது. ஸோ இன்னொரு லிங்க் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதை வச்சு. டிஃபால்ட்டாக நம்ம வெப்சைட் இப்படி தான் காமிக்கும். ஸோ இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் techgroup.unix.com லாஸ்ட்டில் ஒரு பேக் ஸ்லாஷ் போட்டு wp-admin அப்படின்ற டைப் பண்ணிக்க. இப்போ இது என்ன பண்ணணும்னா நம்மளோட அட்மின் வெப்சைட்டோட அட்மின் பேஜுக்கு கொண்டு போவோம். இதில் வேர்ட்ப்ரெஸ்ஸில் நம்ம கொடுத்த அந்த அட்மின் யூசர் நேமு பாஸ்வேர்டு இது ரெண்டையும் கொடுத்துங்க. இதுக்காக தான் உங்களை ஞாபகப்படுத்தி வச்சுக்க சொன்னேன். விக்கி பாஸ்வேர்ட் லாகின் கொடுத்துங்க. இப்போது அட்மின் பேஜுக்கு போயிடுச்சு. இந்த பேஜை வச்சு நம்ம நம்மளோட வெப்சைட்டை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்டோட அப்பியரன்ஸு இப்படி இருக்குது. இதை நம்ம மாற்றணும்னா இந்த பேஜில் அப்பியரன்ஸுன்ற ஆப்ஷனில் போய்ட்டு தீம்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குல்ல அதுக்குள்ளே போய்க்குங்க. தீம்ஸில் போய்ட்டு இதில் ரெண்டு மூணு ஆப்ஷன் காமிக்குது, இதை வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா புதுசாகவும் சர்ச் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நியூ ஆட் தீம் கொடுக்குறேன், அதில் போய்ட்டு ஆஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கங்க. ஆஸ்ட்ரான்றதில் நிறைய தம்னைல்ஸ் இருக்கும், ஸோ அது வந்து சூட்டபுளாக இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஆஸ்ட்ரான் டைப் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஆக்டிவேட் கொடுத்துக்குங்க. ஆஸ்ட்ரா இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கெட் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக கேட்கும். இப்போ கெட் ஸ்டார்டர் கொடுங்க. கெட் ஸ்டார்டர் கொடுத்தோன்னே நான் சொன்ன அந்த தம்ப்நெயில்ஸ் எல்லாமே நிறைய வந்துடும். இதில் செலக்ட் பேஜ் பில்டர் அதாவது எலிமெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த எலிமெண்டரை வச்சு நம்ம நம்மளுடைய வெப்சைட்டை கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். எலிமெண்டருக்குள்ளே போய்க்குங்க. எலிமெண்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் நிறைய தம்ப்நெயில்ஸ் காமிக்கும். இதில் உங்களுக்கு எந்த வெப்சைட் வந்து பிடிச்சிருக்குதோ, வெப்சைட்டோட தீம் பிடிச்சிருக்குதோ அதை வந்து வச்சுக்கலாம். நிறைய நியூஸ் பேப்பருக்கானது இருக்குது, கம்ப்யூட்டர் சிஸ்டம்க்கானது இருக்குது, காஃபி ஷாப்க்கானது இருக்குது, இது மாதிரி ஹோட்டல்ஸ்க்கானது இருக்குது. ஸோ நான் டிஃபால்ட்டாக ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி இம்போர்ட் கம்ப்ளீட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இது கொடுத்தோன்னே ரெண்டு மூணு ஆப்ஷன் கேட்கும். ஆம் அ வேர்ட்ப்ரெஸ் பிகினர், பிகினர்னு கொடுத்துங்க. ஆம் அ பில்டர் ஃபார் வெப்சைட் ஃபார் மை செல்ஃப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. சப்மிட் ஸ்டார்ட் இம்போர்ட்டிங் இதுவும் கொடுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு நேம் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம், யுவர் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் இமெயில் அட்ரஸ். இந்த பேஜை கிளிக் ஸ்கிப் பண்ணுறதுனால ஸ்கிப் பண்ணிக்கலாம், நான் கொடுத்துக்கிறேன். சப்மிட் அண்ட் ஸ்டார்ட் இம்போர்ட்டிங் கொடுங்க. இம்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, வியூ சைட் கொடுங்க, நம்மளுடைய சைட்டுக்குள்ளே போகும். ஓகே, இது நம்மளுடைய இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த புது தீமு. இந்த புது தீமில் நமக்கு என்னென்னலாம் எடிட் பண்ணணுமோ அதெல்லாம் எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த புதுசாக இருக்கிற தீமு. நமக்கு வேறு டைப்பான தீம் போட்டோம்னா வேறு மாதிரியான வெப்சைட்டு நமக்கு வந்து ஷோ பண்ணும்.
ஸோ இதை எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் வித் எலிமெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த பேஜிலேருந்து வெப்சைட்டை எடிட் பண்ணிக்கலாம். எடிட் வித் எலிமெண்டர் கொடுத்துக்குங்க. ஸோ எலிமெண்டர் பேஜுக்குள்ளே போயிடுச்சு. இப்போது நமக்கு என்னென்னலாம் எடிட் பண்ணணுமோ அதெல்லாம் எடிட் பண்ணிக்கலாம் இந்த பேஜிலேருந்து. ஸோ அதிலே வந்து பென் மார்க் காமிக்கும், அதை கிளிக் பண்ணியும் பண்ணிக்கலாம், அல்லது வேர்டை கிளிக் பண்ணாலும் அதுவாகவே என்டர் ஆகிக்கும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிற டைட்டில்ன்ற ஆப்ஷனில் போய்ட்டு என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை டைப் பண்ணிக்கலாம். வெல்கம் அவர் சைட், வெல்கம் டு அவர் சைட், வாங்க வாங்க நம்ம சைட்டுக்குள்ளே. ஓகே, வண்டர்ஃபுல் கிஃப்ட் இதையும் எடிட் பண்ணிக்கலாம். டெக் குரூப்னு டைப் பண்ணிக்கலாம். வெல்கம் டு அவர் சைட் டெக் குரூப். இந்த பேஜில் இருக்க எல்லாமே எடிட்டபிள் தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கணும், என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே எடிட் பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி வெப்சைட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவே ஒரு இ காமர்ஸ் வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா அதில் வேறு மாதிரி தீம் போடுற மாதிரி இருக்கும். நியூஸ் பேப்பர் வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கான தீம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்களோ, என்ன வெப்சைட் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தீம் போட்டிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் நமக்கு எடிட் பண்ணுறதுக்கு. ஓகே, இதில் ஒரு கொட்டேஷன் இருக்குது. அந்த கொட்டேஷனுக்கு பதிலாக நம்ம தமிழில் ஏதாவது ஒன்று போடலாம். டெலிட். ஓகே, யாதும் ஊரே யாவரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த கொட்டேஷனை நம்ம இங்கே போடப்போம். என்கிட்ட தமிழ் கீபோர்டு இல்லை, அதனால் நெட்டில் இருந்து அதை காப்பி பண்ணிக்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளிர். யார் சொன்னது? கனியன் பூவன்றன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எந்தெந்த லொக்கேஷன்லலாம் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த லொக்கேஷனில் இதை வச்சு எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜில் இருக்க எல்லாமே எடிட்டபிள் தான். யூ கேன் எடிட். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், எதை எதை எடிட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் பார்த்து ஒரு ரெண்டு மூணு டைம், ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் எல்லாமே எடிட்டபிள் தான். ஓகே, இதை எடிட் பண்ணதுக்கப்புறம் அப்டேட் கொடுங்க. அப்டேட் கொடுத்தா தான் உங்களுடைய இப்போ எடிட் பண்ணது எல்லாமே வந்து நம்ம வெப்சைட்டுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த டிஃபால்ட் தீம்லேருந்து இப்போ ரெஃப்ரெஷ் கொடுக்குறோம், நம்ம எடிட் பண்ண ஆல் திங்ஸும் நம்ம வெப்சைட்டில் வந்துருச்சு. வெல்கம் டு அவர் சைட் டெக் குரூப். இது வரைக்கும் நம்ம அவுட் சைடில், அதாவது உள்ளே இருக்கிற பேஜை தான் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது நம்மளுடைய ஹெட்ரு ஃபைலில் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதில் கஸ்டமைஸுன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு எடிட் பண்ண முடியும். கஸ்டமைஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இதில் வந்து எந்தெந்த இடத்துல எடிட்டபுளாக இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் பென் மார்க் காமிக்கும். ஸோ இந்த அவுட்டோர் அட்வென்ச்சர் அப்படின்ற மார்க்கை வந்து நம்ம எடுக்க போகிறோம். இது வந்து ஒரு இமேஜ். ஸோ இமேஜை சேஞ்ச் பண்ணணும். செலக்ட் ஃபைல்ஸ், நமக்கு எந்த தேவையோ எந்த இமேஜ் தேவையோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஃபாக்ஸுன்ற சொல்லிட்டு என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். சூஸ் இமேஜ். லோட் ஆகுது கொஞ்சம். அதுக்கப்புறம் பப்ளிஷ் கொடுத்துக்குங்க. பப்ளிஷ் கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் நம்மளுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தோம்னா அந்த அவுட்டோர் அட்வென்ச்சர் அப்படின்ற லொக்கேஷனில் நம்மளுடைய ஃபாக்ஸ் சிம்பிள் வந்துடும். பார்த்தீங்களா, வந்துருச்சா? தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வேற என்ன? ஸோ ஒரு லிங்க்கை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எடிட் வித் எலிமெண்ட்டருக்குள்ளே போய்க்கிங்க, கீழே போனீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல லிங்க் அப்லோட் பண்ணலாம். எவரெஸ்ட் கேம்ப் ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குல்ல, எவரெஸ்ட் கேம்ப் ட்ரக் அப்படின்ற லொக்கேஷனில் நம்ம ஒரு லிங்க் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கீழே போய்க்கிங்க லெஃப்ட் சைடில், அதில் லிங்க்குன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த லொக்கேஷனில் நமக்கு எந்த லிங்க்குக்கு போகணுமோ அந்த லிங்க்கை காப்பி பண்ணிடணும். நான் யூடியூப்லேருந்து என்னோடய யூடியூப் சேனல்லேருந்து என்னோடய வீடியோவோட லிங்க்கை காப்பி பண்ணி அந்த இடத்துல லொக்கேஷனில் பேக் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி. பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது அப்டேட் கொடுங்க. அப்டேட் கொடுத்துட்டு நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். விசிட் சைட். ஸோ வெப்சைட்டுக்குள்ளே வந்தாச்சு, கீழே போங்க. எந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணோமோ, லிங்க்கை பேஸ்ட் பண்ணோமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து வேறு ஒரு லிங்க்குக்கு போய் யூடியூப் சேனலுக்குள்ளே போகும். ஸோ வந்துடுச்சுங்களா? இது மாதிரி நமக்கு தேவையான மாதிரி இதை சேஞ்ச் பண்ணி நம்ம ஓன் வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ காய்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.